ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெர்பல் ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூலிகை தண்ணிக்கு வந்து நிறையா மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற ஹெர்ப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் திருநீற்று பச்சிலை. இது வந்து நல்லா கசக்குனாக்க நல்லா விபூதி வாசனை வரும். அதுக்கப்புறம் ஒரு 7 இலை புதினா, அப்புறம் ஒரு 5-6 சின்ன இலை ஓமவல்லி, அப்புறம் கொஞ்சமாக துளசி எடுத்துட்டுருக்கேன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு தண்ணி கொதிக்க ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் எல்லாத்தையும் இதில் போடுறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போதான் இதோட எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் இறங்கும். ஸோ இதை நல்லா கொதித்த உடனே இதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இல்லை குடிக்கிற சூட்லேயோ நம்ம யூஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். இதனால த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கோல்டு காஃப்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் இதோட இன்னைக்கு வந்து தாகசமணின்னு கேரளாவில் யூஸ் பண்ணுற அந்த பதிமுகம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்செடுத்து பாருங்க தண்ணி வந்து என்ன கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆகுது இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் குடிக்கிற சூட்லேயோ இல்லை ஆறுனதுக்கு அப்புறமோ நம்ம குடிச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கி எடுத்து இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நான் இப்போ குடிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த ஹெல்த்தியான டீடாக்சிஃபையிங் இந்த ட்ரிங்கை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.